வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கொரோனாவுக்கு தடுப்பூசி போட சர்டிஃபிகேட் வந்து A4 இருக்கும், அதை வந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டு சைஸ் கன்வெர்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த கொரோனா தடுப்பூசி சர்டிஃபிகேட் எப்படி நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம், அதை நேம் டேட்டா பர்த் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருவேளை நீங்கள் ரெண்டு ஊசி போட்டுருப்பீங்க, அதில் ஒரு ஊசி தான் அப்டேட் ஆகிருக்கும், அப்டேட் ஆகும் ஒன்று அப்டேட் ஆகாமல் இருக்கும், அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம், திருத்தம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து செக் பண்ணுறது பதிவாயிருக்காது, அதை எப்படி மாற்றலாம், அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பவுன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் கோவிட் சர்டிஃபிகேட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணலாம், அதில் வர ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுறேன், கோவிட் அதை லிங்க் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் ரெஜிஸ்டர் ஆர் சைன்இன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அதாவது நீங்கள் ஊசி போடுறப்ப எந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல மொபைல் நம்பர் கேட்கும், அந்த நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணே பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி போகும், ஒரு 6 டிஜிட் ஓடிபி போகும், அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுங்க ஓடிபி போட்டுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரை எத்தனை பேர் வேணால் ஊசி போடுறது கொடுக்கலாம், அது நீங்கள் லாகின் பண்ணால் எத்தனை பேர் கொடுத்தீங்களோ அத்தனை பேர் லிஸ்ட்டும் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பரை ஒரு ஆள் தான் கொடுத்துருக்காரு. இப்போ இங்கே நேம் இனிஷியலெல்லாம் காட்டும், செக் பண்ணிங்க. ஒரு வேளை உங்கள் நேம் தப்பாக இருந்தால் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ரைஸ் அண்ட் இஷ்யூ இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் இன் மை சர்டிஃபிகேட் ரிகார்டிங் நேம் ஏஜ் ஜெண்டர் ஃபோட்டோ ஐடி இங்கே கிளிக் பண்ணுங்கள். இல்லை நேம் என தப்பாக இருந்துச்சுன்னா இங்கே செலக்ட் எ மெம்பர், யார் திருத்தம் பண்ணுமோ அவங்க நம்பர் அவங்க நேம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா நேம் இருக்கும், டேட்டா பர்த் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், நீங்கள் இதில் வந்து எது மாற்றணுமோ அதை சேஞ்சுன்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த பென்சிமில் கிளிக் பண்ணால் இப்போ நீங்கள் ஒருவேளை நேம் தான் மாற்றணுன்னா அந்த நேம் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான ப்ரூஃப் ஒன்று அப்லோட் பண்ணணும், உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு இல்லை அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி இல்லை பேன் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட் அது மாதிரி ஒன்று அப்லோட் பண்ணணும். இங்கே அப்லோட் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் சேஞ்ச் ஆகாது, நாள் கணக்காக கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும், அது உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் கரெக்ஷன் ஆகலாம். நீங்கள் போயிட்டு உங்கள் அருகில் உள்ள அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்க. திரும்ப இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து இப்போ யார் திரும்ப சர்டிஃபிகேட் எடுக்கணுமோ அங்கே ஷோ சர்டிஃபிகேட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து ஃபாரின் என்ன போகிற மாதிரி இருந்தால் இங்கே கிளிக் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோ வாங்கி அவங்களுக்கு வந்து இந்த அவங்க பாஸ்போர்ட் நம்பர் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு ஒரு யூனிவர்சல் பாஸ் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கிறதால ஷோ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துறேன். டவுன்லோட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். ஷோ ஆல் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டு அது போலலாம் நீங்கள் இந்த வேக்சின் A4 சர்டிஃபிகேட்டை ஸ்மார்ட் கார்டு சைஸ் மாற்றுறதுக்கும் ஃபோட்டோஷாப் 7.0 இல்லை 3CS3 இல்லை 6 மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் வெர்ஷன் 7.0 தான், அடோப் ஃபோட்டோஷாப் 7.0. இப்போ நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னுடைய டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப் 7.0 விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ரெசல்யூஷன் ஓகே ஓகே வேணுமானு கேட்குது, ஓப்பன் பண்ணுமானு ஆமான்னு ஓகே கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வேக்சின் சர்டிஃபிகேட்டு A4 சைஸ் இது. இதை தான் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு சைஸ் இல்லை ஆதார் கார்டு சைஸ் மாற்றி லேமினேஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப்பில் சி எடுத்து இங்கே வந்து கிராப் டூல் எடுத்து இங்கே வந்து ஆதார் கார்டு சைஸ் கொடுத்துக்கிறேன். ஆதார் கார்டு சைஸ் பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா 55 mm இருக்குது, 55 mm கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 85 mm இருக்குது, 85 mm கொடுத்துட்டு 300 ரெசல்யூஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு நியூ பேஜ் கொடுத்து இப்போ நம்ம இங்கே சைஸு கிராப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்படியே கிராப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஆதார் கார்டு சைஸு. இப்போ நம்ம அந்த A4 சைஸில் இருக்குது இல்லையா வேக்சின் சர்டிஃபிகேட் அதை மாற்ற போகிறோம். இப்போ நான் அந்த பேஜுக்கு வந்துட்டு மார்க்கெட் உள்ள எம் எடுத்து கரெக்டாக மேலே இருக்கு பாருங்கள் ஆஃப் வேக்சின் டீட்டெயில்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற ஆஃப் வரைக்கும் அப்படியே க்ராப் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு திரும்ப இதில் வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து ஹால்ட்டையும் ஷிஃப்ட்டையும் பிடிச்சி சின்னது பண்ணிக்கிறேன் தேவையான அளவு.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து எல்லாருமே எடுக்கணும், எல்லாருமே கார்டு மாறி போகணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. வெளியில் ஏன்னா ஒர்க் அதாவது சென்னைக்கு அது மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்க அவங்க மட்டும் எடுத்தால் போதும், மற்றவங்க ஜெராக்ஸை விட போதுமானது தான். ஏன்னா எல்லாருமே கார்டு மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா யாரும் வீணாக செலவு பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ சர்டிஃபிகேட் வேக்சின்றது கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதை சென்டர் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து சென்டர் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் டி கொடுத்தேன், திரும்ப கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் டி கொடுத்து லைட்டாக அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன், சென்டராக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே சென்டர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் உள்ள எடுத்துக்கிறேன், லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம், மேலே ஏற்றிட்டு எம் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு எம் மார்க்கெட் உள்ள எடுத்து இது மட்டும் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக கண்ட்ரோல் டி கொடுத்து உங்களுக்கு தேவையான பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் அதே போல் கண்ட்ரோல் டி கொடுத்து அதையும் தேவையானாலும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், எழுத்துலாம் மறையாமல் இந்த கேப் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஐடி இருக்குல்ல லைட்டாக எம் டூவில் போட்டு திரும்ப அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. கட் ஆகிடுச்சு, இருங்க திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கண்ட்ரோல் டி கொடுத்து லைட்டாக அதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப சின்னதாக தெரியாது. இது எதுக்குன்னா இப்படி இது மாதிரி கார்டு போன எல்லாருக்கும் அவசியம் இல்லை, இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து ஏ ஃபோர் சைஸில் லேமினேஷன் பண்ணி வச்சுருக்க முடியாது, வெளியே சில பேர் வெளியில் வேலைக்கு போவாங்க அவங்களாம் அப்படி வச்சுன்னு காட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு முயற்சி. இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துலாம் கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஓகே கண்ட்ரோல் டி கொடுத்துறேன், அப்படியே என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணி கண்ட்ரோல் என் கொடுத்து இதை வந்து நம்ம மேக்ஸி சைஸ் பட நீங்கள் வந்து நாலு காரில் ப்ரிண்ட்டு போடுற மாதிரி இருந்தால் நாலு கார் கொடுத்து இதில் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ப்ரிண்ட்டு போட்டுங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு நாலஞ்சு காரை மொத்தம் போட போனால் ஏ ஃபோர் கொடுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இங்கே ஒன்று இன்னொரு பக்கத்தை இங்கே வச்சு ப்ரிண்ட்டு போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு கார் தான் ப்ரிண்ட்டு போட போகிறேன், ஸோ அதனால் நான் நாலு கார்லேயே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த ஆஃபோட எம் டூவில் எடுத்து திரும்ப செலக்ட் பண்ணினு அப்படியே கட் பண்ணிக்கிறேன், இதையும் கட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப அந்த ஆதார் கார்டு சைஸ் நம்ம கொடுத்தேன் இல்லையா அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து தேவையான இது சின்னது பண்ணிக்கிறேன், கரெக்டாக குள்ள உட்கார வச்சுக்கிறேன். ஆல்ட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி திரும்ப லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஏன்னா இதில் வந்து கியூஆர் கோட்லாம் கொஞ்சம் உடையும் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொஞ்சம் செஞ்சாகணும், ஏன்னா வந்து கியூஆர் கோட் அப்படி இருக்கணும் அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. திரும்ப எம் டூவில் எடுத்து இதை லைட்டாக இதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக எழுத்து கட்டாமல் செலக்ட் பண்ணி திரும்ப தேவையான பெருசு பண்ணிக்கிறேன், கீழே லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன். அதே போல் என்ன லெஃப்ட் சைடு செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இது போல் தேவையான அளவு கண்ட்ரோல் டி கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்து சின்னது பெருசு பண்ணிங்க, பண்ணிவிட்டு அப்படியே கட் கொடுத்துங்க, கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணி நான் இப்போ வந்து மேக்ஸியில் போட போகிறேன் இல்லையா, அதனால் நாலு கார் ஷீட்டில் அதாவது மேக்ஸின்னு சொல்லுவாங்க அதில் அழகாக அப்படியே கேப் சரியான விட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிண்ட் கொடுத்துங்க. நான் யூஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரிண்டர் நேம்லாம் கட்டும், ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்டர் நேம் எல்லாம் கட்டும், யூஸ் பண்ணுற நேம் ப்ரிண்டர் எல்லாமே. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இதுக்குன்னு எப்சன் L210 சீரியஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே சைஸ் டாக்குமெண்ட் சைஸ்னா இருக்குது நாலு காரு, இங்கே பேப்பர் டைப்பில் வந்து எப்சன் ப்ரீமியம் கிளாஸிக் கொடுத்துக்கிறேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதை ஹையாக மாற்றி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் கொடுக்குறேன், இதுபோல் நம்ம வேக்சின் சர்டிஃபிகேட்டை ப்ரிண்ட் கொடுத்து இதுபோல் நம்முடைய வேக்சின் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் கொடுத்து அதை வந்து டை கட்டர் மூலம் அழகாக நம்ம கட் பண்ணி ஒரு பிவிசி கார்டாகவும் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு ஃபோட்டோ ஷீட்டில் போட்டு ப்ரிண்ட் போட்டு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்
சில டவுட்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு சிலவங்க வந்து ரெண்டு ஊசியும் போட்டிருப்பாங்க, ஆனால் நெட்டில் வந்து செக் பண்ணால் ஒரு ஊசி தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, திரும்ப நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு கொண்டு கொடுத்து எங்கே ஊசி போட்டீங்களோ அங்கே வந்து இது போல் எனக்கு ரெண்டாவது ஊசி ஏறலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது ஊசி ஏற்றி விட்ருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் ஃபோன் நம்பர் அங்கே ஊசி போடும்போது கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா ஃபோன் நம்பர் அவங்க சொல்கிற நம்பரில் எந்த சர்டிஃபிகேட் பதிவே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து எங்கே ஊசி போட்டீங்களோ அங்கே போயிட்டு அவங்ககிட்ட உங்களுடைய ஆதார் கார்டு இல்லாமல் அதர் ப்ரூஃப், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லை ஸ்மார்ட் கார்டு, அதுபோல் ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் இப்போ தற்சமயம் கரண்ட்டில் பயன்படுத்துகிற மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.